வணக்கம். புதுச்சேரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ரேஷன் கடைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் 514 ரேஷன் கடைகள் இயங்கி வந்தன. கடந்த காங்கிரஸ் ஆட்சி இலவச அரிசிக்கு பதிலாக வங்கிக் கணக்கு மூலம் பணம் செலுத்தப்படும் என அப்போதைய கவர்னர் கிரண்பேடி உத்தரவிட்டதை தொடர்ந்து ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. அதனால் ரேஷன் கடையில் வேலை பார்த்த ஊழியர்களுக்கு சுமார் 55 மாதங்களாக சம்பளம் தரப்படவில்லை. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்களின் கோரிக்கையேற்று ரேஷன் கடைகளை திறக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. தீபாவளிக்கு முன் ரேஷன் கடைகளை திறந்து தலா 2 கிலோ சர்க்கரை மற்றும் 10 கிலோ அரிசி இலவசமாக அனைத்து கார்டுகளுக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளை திறந்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பருவமழை தொடங்க இன்னும் சில நாட்களை உள்ள நிலையில் இன்று காலை வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மேலும் சுமார் 10 மணி அளவில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் ஆரம்பித்த மழை கனமழையாக மாறியது. இதனால் அலுவலகங்களுக்கு செல்பவர்கள், வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள தாழ்வான பகுதிகள் மற்றும் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனிடையே நாளை ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் நெல்லித்தோப்பு, சாரம், உழவர் சந்தை, பெரிய மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி கடற்கரை அருகே உள்ள அரசு பொது மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள், ஊழியர்கள் அவதிப்பட்டனர். ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் மாஹேவுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து கர்நாடகா மாநிலம் பெங்களூர் செல்ல அக்டோபர் 13ஆம் தேதி சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. இதேபோல புதுச்சேரியிலிருந்து மாஹே செல்வதற்கு அக்டோபர் 30ஆம் தேதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் நவம்பர் 3ஆம் தேதி சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. சிறப்பு பேருந்துகளில் பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பயண சீட்டு முன்பதிவு மையம் மற்றும் இணையதளம் வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என PRTC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி விலியனூர் அருகே ஆளில்லா வீட்டில் 2 கிலோ கஞ்சா பாதிக்கு வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை விலியனூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையில் போலீசார் குற்றவாளிகள் வீடுகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது GN பாளையம் நடராஜ நகரில் உள்ள குற்றவாளி வீடுகளில் போலீசார் சோதனை செய்து கொண்டிருந்த போது அங்கு ஆளில்லா வீடு ஒன்று இருப்பது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அதிரடியாக ஆளில்லா வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது அங்கு 2 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் அதே பகுதியைச் சேர்ந்த மறுமணி என்கிற மணிகண்டன் மற்றும் சரண் என்கிற சின்னசரண் ஆகியோர் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC ஒப்பந்த ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 276 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் பணி நிரந்தரம் கோரி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்ட குழு சார்பில் கோரிக்கையை விளக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்ட குழு நிர்வாகி சங்கர் தலைமை வகித்தார். குணசேகரன், சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் போக்குவரத்து ஓட்டுநர், நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதில் போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர்கள் திருநாவுக்கரசு, துரைராஜ், சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜைக்காக சாலைகளில் பூசணிக்காய்களை உடைப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என உழக்கரை நகராட்சியான சுரேஷ்ராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்டுதோறும் புதுச்சேரியில் ஆயுத பூஜை பொதுமக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆயுத பூஜையை முன்னிட்டு பொதுமக்கள் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு பூஜைகள் செய்து திருஷ்டி பூசணிக்காயை சாலைகள் உடைப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர்.
பூசணி காய்களை சாலைகளில் உடைப்பதால் வாகன ஓட்டிகள் செல்லும் போது அதன் மீது ஏறி வழுக்கி கீழே விழுந்து விபத்து ஏற்படுகிறது. எனவே சாலைகளில் பூசணிக்காயை உடைப்பதை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விளியனூர் தொகுதியில் சுமார் 7.5 லட்சம் செலவில் நீர்ப்பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி விளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர் ஆத்து வாய்க்கால் பேக் குளத்துமேடு மற்றும் வி மனவெளி வழியாக செல்லும் வாய்க்கால்களை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 7,50,000 மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் இன்று துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு தூர்வாரும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உரிமம் பெறாமல் இயக்கப்படும் இருசக்கர மற்றும் ஆட்டோ ரிக்ஷா வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் பல பகுதிகளில் உரிமம் பெறாமல் இருசக்கர ஆட்டோ ரிக்ஷாக்கள், தனியார் சேவை வாகனங்கள் வாடகைக்கு இயக்கப்படுவது புதுச்சேரி போக்குவரத்து துறையின் கவனத்துக்கு வந்துள்ளன. சுற்றுலா பயணிகளுக்காக மோட்டார் வாகன சட்ட விதிக்கு முரணாக உரிமம் பெறாமல் வாகனங்கள் இயக்கப்படுவதாகவும் புகார்கள் வந்துள்ளன. எனவே இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள், தனியார் சேவை வாகனங்களை போக்குவரத்து துறையின் உரிமம் பெற்ற பிறகே வாடகைக்கு இயக்க வேண்டும். உரிமமின்றி வாடகைக்கு இயக்கப்படும் வாகனங்கள் சட்டப்படி பறிமுதல் செய்யப்பட்டு குற்ற வழக்கு தொடரப்படும். அத்துடன் ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்த பெங்களூர், கொல்கத்தாவில் உள்ளது போல தனி செயலியை வரும் டிசம்பருக்குள் செயல்படுத்த போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் வெங்கடச்சலபதி, பாதுகாப்பு படைக்கும் இன்ஸ்பெக்டர் இனியன், லாஸ்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கும் கோட்டுச்சேரி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் பிஏபிக்கும், புதுச்சேரி மகளிர் இன்ஸ்பெக்டர் சாந்தி விளியனூர் மகளிர் காவல் நிலையத்திற்கும், விளியனூர் மகளிர் இன்ஸ்பெக்டர் ஜானகி புதுச்சேரி மகளிர் காவல் நிலையத்திற்கும், சிக்மா இன்ஸ்பெக்டர் தனசேகரன் முத்தியால்பேட்டைக்கும், பிஏபி இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் போலீஸ் தலைமையகத்திற்கும் மாற்றப்பட்டனர். புட் செல் சப் இன்ஸ்பெக்டர் அகல்யா புதுச்சேரி மகளிர் போலீஸ் நிலையத்திற்கும், திருபுனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ ஏனாம் கடலோர போலீஸ் நிலையத்திற்கும், காரைக்கால் நிரவி சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் திருபுவனை காவல் நிலையத்திற்கும், காரைக்கால் அம்பகரத்தூர் புறக்காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் நிரவி போலீஸ் நிலையத்திற்கும், சிக்மா செக்யூரிட்டி சப் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் சிபிசிஐடிக்கும், மாகி கடலோர போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ் மாகி புறக்காவல் போலீஸ் நிலையத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அருகே வழிப்பறிக்கு திட்டமிட்டு பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் தன்வந்திரி காவல் நிலைய போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் உள்ள கனரக வாகன நிறுத்தும் பகுதியில் சிலர் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்தனர். அவர்களை பிடித்து சோதனையிட்ட போது அவர்கள் கத்திகள், இரும்பு கம்பி மற்றும் முகமுடிகள் வைத்திருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் தட்டாஞ்சாவடி பிரசாந்த், குண்டுப்பாளையம் ராம்குமார், அஜித்குமார், கோரிமேடு அஜய்குமார், எல்லைப்பிள்ளை சாவடி புண்ணியமூர்த்தி, முத்திரையர்பாளையம் அவினாஷ் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் 7 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 5 கத்திகள், இரும்பு கம்பி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கைதானவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.